அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் நாம் பத்தாம் வகுப்பில் கணக்கில் அளவியலில் உருளையின் மொத்த பரப்பு காண்பதற்கான ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோங்க. இது சாதாரணமாக இது தாங்க உருளை, நமக்கு தெரியுதா? இந்த உருளையினுடைய மொத்த பரப்பு வேணும்னா இதனுடைய வளைபரப்பு வேணும், இந்த அடிப்பரப்பு வேணும், இந்த அடிப்பரப்பு வேணும். இந்த வளைபரப்போடு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டோம்னா மொத்த பரப்பு கிடச்சிரும். புரியுதா? எளிய முறையில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு போட்டு பார்ப்போம், போட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ உருளையின் மொத்த பரப்பு ஈக்குவல்ட்டு, மொத்த பரப்பு என்னங்க, வளைபரப்பு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு அடிப்பரப்பு. அது எங்கே ரெண்டு அடிப்பரப்பு போட்டுக்கிட்டோம், இது ஒரு அடிப்பரப்பு, இது ஒரு அடிப்பரப்பு. இப்போ ரெண்டு அடிப்பரப்புன்னா ரெண்டு வட்டத்தின் பரப்பு. இங்கே வளைபரப்புக்கு நம்ம என்ன ஃபார்முலா, 2πRh பார்த்துருக்குறோம், ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு அடிப்பரப்புன்னா என்னங்க, வட்டத்தின் பரப்பு இல்லையா. வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, πR ஸ்கொயர். அப்போ ரெண்டு πR ஸ்கொயர். புரியுதாங்க? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேயும் ரெண்டு இருக்கார், இங்கேயும் ரெண்டு இருக்கார், இங்கே பாருங்கள் இங்கேயும் பை இருக்கார், இங்கேயும் பை இருக்கார். ஆறை பாருங்கள், இங்கே ஒரு ஆறு, இந்த ஆறில் ஒரு ஆறை மட்டும் நம்ம எடுத்துப்போம், மிச்சம் இங்கே ஒன்று இருக்கார். புரியுதுங்களா? இப்போ எழுதுவோமா, என்ன எழுதலாம், ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு. இந்த பாருங்கள் ரெண்டு பேர் இருக்கார் பாருங்கள், அதை மறந்துட்டு பாருங்கள். அதான் இந்த ரெண்டு இருக்கார், ரெண்டு ரைட்டா. இப்போ யார் யார் இங்கே வெளில எடுக்கிறோம், ரெண்டு பை ஆறு, ரெண்டு பை ஆறு, அதை எடுத்துருவோம். இப்போ ரெண்டு பை ஆறு எடுத்துட்டோம், எடுத்துகிட்டா மிச்சம் யாருங்க உட்காந்துருக்கா, அங்கே ஹச் இருக்கிறாரு, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இருக்கிறாரு, இங்கே யாருங்க இருக்கிறா, ஆறு இருக்கார். அவ்வளோதாங்க. அவ்வளோதான் என்ன செய்யணும், சதுர அலகுகள். அப்போ என்னென்னா, உருளையின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு 2πR இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர், சதுர அலகுகள். இப்போ புரியுதாங்க? இதாங்க விடை. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஏன் இதெல்லாம் டெரைவ் பண்ணுறோம்னா, மேல் வகுப்பு போகிறதுக்கோ அல்லது ஒரு போட்டித் தேர்வுக்கோ ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அதுமாதிரி ஆண்டு தேர்வில் வந்து கொஞ்சம் கடினமாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்முலா வந்த விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி இருந்தாலும் சமாளித்து நம்ம போட்டுடலாம். அதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போங்க. நன்றிங்க.